கேரள அரசு தடை செய்த நிறுவனத்திற்கு கொரோனா நிவாரண தொகுப்பு டெண்டரா. கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட கம்பெனிக்கு டெண்டர் வழங்கும் தமிழக அரசின் முடிவால் சர்ச்சை. முன்னூற்றி 326 ரூபாய் மதிப்பிலான மளிகை தொகுப்பை 419 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கும் திமுக அரசு. டெண்டர் முடிவால் அரசுக்கு 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என தகவல். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 34,867 ஆக பதிவு. சென்னையில் மேலும் 4,985 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை 3,00,000 தாண்டியது. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 404 பேர் உயிரிழப்பு. ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் நிவாரண நிதி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திமுகவினருக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் ரேஷன் கடைகள் திறக்க அனுமதி. காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை செயல்படும் என அறிவிப்பு. ஆன்லைன் வகுப்பில் மாணவிகளுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாக புகார். பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் கைது. கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 400,000 ரூபாய் நிவாரணம் கோரி வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோவின் இணையதளத்தில் புதிய வசதி. 18 வயதிற்கு மேற்பட்டோர் தடுப்பூசி மையங்களில் பதிவு செய்யலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. தீவிர புயலாக வலுவடைந்தது யாஸ் புயல். மேற்கு வங்கம் ஒடிஷா இடையே நாளை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வெப்பசலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.